ஹலோ எப்ரிவன் திஸ் இஸ் பாலாஜி இந்த வீடியோவில் ஸோ மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் மார்க்கெட்டில் வந்து புல்லிஷ் கண்ட்ரோலில் இருக்குது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பட் இர் ட்ரை டு பிரேக் அவுட் மண்டே என்னென்னா ஒரு ஏதோ ஒரு ஒரு அந்த ஃபைவ் மினிட்ஸ் இந்த ரெண்டு நாளும் நான் கான்செக்யூட்டிவாக பார்க்குறேன் அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் இந்த ரொம்ப வேகமாக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து வல்கராக இருக்குது ஸோ மண்டே வந்து ஒரு பெரிய இறக்கம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரைஸ் ரிஜெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே பெரிய ப்ரைஸ் ரிஜெக்ஷன் செல்லர்ஸ் வந்தாலும் பெரிய வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வர முடியல பையஸ் வந்தாலும் இதே தான் ஸோ என்னென்னா லாங் அன்மைண்டிங் ஜோனில் இந்த மார்க்கெட் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்ளிங் ஏரியா கன்சல்டேஷன் மூமெண்ட்டு அதை விட்டு ப்ரைஸ் வெளில போனால் தான் அடுத்த லெவலுக்கு வந்து புல்லிஷாக இருந்தாலும் சரி பேரேஷாக இருந்தாலும் சரி சப்போஸ் ஃபோர்டின் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கீழே டெய்லியில் ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா ஒரு பேரேஷை வந்து ஸ்விங்க் வரும் இல்லை இந்ததுக்கு மேலே வச்சாங்கன்னா அந்த லாங் அன்வைனிங் ஜோன் எக்ஸ்டென்ஷன் அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த த்ரீ ஹண்ட்ரட் அந்த ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஆகி வந்து தொடரும் இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு ஒரு பெரிய பிரேக் அவுன் வந்து எடுக்க முடியலை இதுதான் உண்மை இன்னைக்கு கூட அப்படி தான் ஆச்சு ஸோ இந்த சோனில் நம்ம ஒரு ட்ரேடராக நீங்கள் என்ன பண்ணணும்னா அமைதியாக இருங்க கன்சல்டேஷன் மோ இருக்கும் போது மார்க்கெட் லாங் அன்வைண்டிங்னு கிளியராக வந்து வீக்லியில் தெரியுது ஸோ இந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸில் போயிட்டு இன்வால்வ் ஆகுது பெட் கட்டுறது மார்க்கெட் சி வாங்குறது பிஇ வாங்குறது இது மாதிரிலாம் வச்சிக்கிறது வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் லாஸ் லாஸ்ட் தான் வைங்க ஸோ மூமெண்டம் வேகமாக இருக்கும்போது அது வந்து ஏதாவது ஒரு சைடு இருக்கும்போது தான் நம்ம ஆப்ஷன்ஸில் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் இல்லைனா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜி செல்லிங் பண்ணலாம் ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு மார்ஜின் வச்சுருக்கலாம் அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் இட் ஃபிங் ட்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுங்கள் நிஃப்டி எஃப்எம்சிஜி நிஃப்டி மெட்டல்ஸும் நல்லா அவுட் பெர்ஃபார்ம்னா லாஸ்ட்டு வீக் பார்த்துருந்த வீடியோவில் டாப் மெட்டல் ஸ்டாக்ஸ்னு போட்டிருந்தேன் எல்லாம் இன்றைக்கி நல்ல சரியான ப்ராஃபிட் இன்றைக்கி ஸோ ஆஸ் வெல் அஸ் வந்து பிரிட்டானியாவும் நேற்று போட்டிருந்தா நல்லா வந்து புல்லிஷில் மூவ்மெண்ட் வந்து இன்னைக்கு கொடுத்தது ஈவன் மார்க்கெட் டவுன் சைடாக இருந்தாலும் அது நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணுங்கள் ஸ்டாக்கை பண்ண வேணாம் சொல்ல ட்ரேட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கன்சல்டேஷன் இருக்கும் போது இந்த நிஃப்டி இண்டிசஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் பெட் பண்ணுறதெல்லாம் வந்து விட்டுருங்க தான் வைங்க தேவையில்லாமல் ப்ரீமியம் தான் லூஸ் ஆகும் ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் இப்போ வந்து இந்த வீடியோவில் ப்ரைஸ் ஆக்ஷனில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துலாம் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்துலாம் ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசான கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க இப்போ இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட வீக்லி சார்ட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் வீக்லி சார்ட்டோட ட்ரெண்டு வந்து இது வந்து சப்போர்ட் லைன் ஓகே வீக்லி சப்போர்ட் இந்த கோவிட் மார்ச் வந்து ஒரு ட்ரெண்டு ஃபாலோ ஆஸ் ஆஃப்னா வரைக்கும் அந்த ட்ரெண்டு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது அதனால இந்த ட்ரெண்டு விரேட் ஆகிட்ட வரைக்கும் நம்ம வந்து பேரைஸ் வந்துருச்சு மார்க்கெட் ரொம்ப இறங்க போகுது அப்படின்லாம் திங்க் பண்ணாதீங்க மேபி இறங்கினாலும் பெரிய இறக்கம்லாம் வராது லாங் அண்ட் மெயினிங் சோன்லேயே இன்னும் தான் இருக்குது ஸோ இப்போ இந்த கத இந்த கன்சால்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ஒரு டயக்னலாக வந்து பாருங்கள் மேலே கீழே அப்படி வந்துட்டுருக்கு இது நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் சும்மா ஒரு வெஜ் பேட்டர்ன் மூவ்மெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் தெரியுதா அந்த லோவெலாம் கனெக்ட் பண்ணுறப்பாங்களே மேக்ஸிமம் ஹை லோ கனெக்டிவிட்டி போட்டாலே அந்த அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு ரெண்டு வாரம் வந்து டவுன் சைடு ரெண்டு வாரம் அப் சைடு தென் ரெண்டு வாரம் டவுன் சைடு தென் ஒரு வாரம் அப் சைடு தென் ஒரு வாரம் இப்போ வந்து கன்சல்டேஷன் இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன் தான் தான் ஏன்னா வந்து உங்களோடய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் வந்து உள்ளே ட்ரேட் இருக்கு இல்லையா ஸோ ஒன்றும் இல்லை இந்த ஃபார்மேஷனே வந்து தொடர்ந்துகிட்டே வந்து பிரேக் அவுட் ஆனாலும் நல்ல ஒரு அப் சைடு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு புல் தான் ஒரு மார்க்கெட் வந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் பட் அது கன்சால்டேஷன் வந்து ரொம்ப இறங்குனாலும் பெரிய இறக்கம்லாம் வராது மேக்ஸிமம் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவும் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி உடைக்கணும் அதுக்கு கீழே டெய்லியில் ஓப்பன் க்ளோஸ் வைக்கணும் இதெல்லாம் இருக்குது மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் இந்த ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் தௌசுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும் அது கன்ஃபர்மேஷன் எடுத்து அடுத்த ஸ்விங் வரதான்றது பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் அக்யுமேட் பண்ணுறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அக்கியுமேட் பண்ணுங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுங்க இப்போ நான் டெய்லி சார்ட் வர ஸோ டெய்லி சார்டை பொறுத்தவரைக்கும் நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு அதாவது இந்த லெவலில் வந்து நான் உங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருந்தேன் ஸோ என்னென்னா இந்த லெவல் வந்து மேபி இது பிரேக் அவுட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் இது என்னன்னா இந்த இடத்துல வந்து மேலே போச்சு அந்த குளோபல் இண்டஸஸ் சப்போர்ட்டோ நிறைய வந்து செல்லிங் ப்ரெஷர்னால அப்படியே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இயல்பாகவே செல்லிங் ப்ரெஷர் வரும் அது ஸ்டஃப் இருக்குன்னா பிரேக் அவுட் ஆகிடும் ஏன்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது வந்து அந்த இம்பல்ஸ் மூவ் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் ஏன் கொடுத்தனா இந்த ப்ரைஸ் ரிஜக்ஷனே இல்லாமல் பாடி வெள்ள க்ளோஸாக இருக்குது பட் ரெசிஸ்டன்ஸ் உடையில க்ளோஸ் இருக்குது இது ட்ரை டு பிரேக் கொடுத்து நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பட் ரெசிஸ்டன்ஸுலேருந்து செல்லிங் ப்ரெஷர் நிறைய வருது அந்த அந்தக்குள்ளேயே மூவ்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு பட் அது டவுன் சைடு வந்தாலும் இந்த ஜோனை விட்டு வெளில போகல தெரியுதா நம்ம இந்த லாங் அன்வெண்டிங் ஜோனை விட்டு அந்த ஸ்டா அந்த இண்டிசர்ஸ் இன்னும் வெளில போகல அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ கூட பாருங்கள் அது உள்ளயே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி வந்து இன்னைக்கு கூட கேனல் சிக்ஸ் ஃபார்மேஷனாக இருக்குது ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு வெறுப்பான விஷயம் இந்த ஜோன் ஓகே இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கன்சல்டேஷன் ஒரு ப்ரைஸ் ரிஜக்ஷன் நிறைய வந்துகிட்டே இருக்கும் மேலே கீழே ரெசிஸ்டன்ஸ் அப்போ க்ளோஸாக வரும் வந்து டவுன் சைட்லேயோ இல்லை அப் சைட்லேயோ பிரேக் அவுட் ஆகும் பட் அது வீக்லி டிரெண்ட் படி பார்த்தா அப்சைட் சைட் நிறையா நிறைய இருக்குது ஓகே ஸோ மந்த்லி சார்ட்டை பார்த்தா கரெக்ஷனுக்கு மேபி வந்துன்னா ஒரு ஒன் மந்த்த் இறங்கிச்சின்னா ஒரு ஆயிரம் பாயிண்ட் இறங்குச்சின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் பட் எது இருந்தாலும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி லாங் ரனில் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது உங்கள் போர்ட்ஃபோலியோ மைனஸில் போகுது அப்படின்னா நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து அப் சைடில் மேலே போகும் பட் இட் வில் டேக் டைம் இந்த டைம் பேஷன்ஸாக இருங்க இருந்தால் தான் முக்கியம் எப்படி இருந்தாலும் ஏன்னா எவ்வளோ பத்து வருஷம் ஹோல்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு உங்களுக்கு லாஸ்ட் இந்த கோவிட் கேஸில் ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க லாஸ் எல்லாம் ஆகி டபுளாக இருக்கும் ப்ராஃபிட் ஸோ பயந்துட்டு ரிசர்ச் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்தவங்க கதெல்லாம் வந்து மோசமாக போயிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ மார்க்கெட் ஆல்வேஸ் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தான் வந்து நம்ம அந்த வல்டாரிட்டியில் பயந்துட்டு நம்ம எமோஷனலில் டிசிஷன் இருக்கிறதுனால தான் தப்பு தப்பாக லாஸ் ஆகிறது ப்ராஃபிட்டை லாஸாக மாற்றுது லாஸை ப்ராஃபிட்டாக மாற்றுறது எல்லா சிக்ஸ் ஜாக்காக நடந்துகிட்ருக்கும் ரைட்டு ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த லெவல் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க பிரேக் அவுட் இல்லை செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னா இந்த ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே டெய்லியில் ட்ரேட் ஆகும்போது அப்போ வந்து ஒரு ஸ்விங் ஒரு ஷார்ட் செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒரு ஆயிரம் பாயிண்ட்டு இல்லை மேலே போகுதுன்னா இந்த ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே இல்லை ஃபிஃப்டீன் தௌசண்ட் மேலே ட்ரேட் ஆகும்போது ஸ்விங் ட்ரேட் ஆகிறது இதுக்கு இந்த நடுவில் கன்சல்டேஷன் எதுவுமே பண்ணாதீங்க அமைதியாக இருங்க அது எப்படி அவுட் ஆகுதுன்றதை பார்த்து நம்ம கான்சன்ரேட் பண்ணுவோம் புரியுதா பட் பண்ணுறது பண்ணுங்கள் பட் இப்போயே இன்றைக்கே எல்லா ஸ்டாக்ஸும் வந்து நிறைய ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லா இண்டஸ்டர்ஸும் ஓரளவுக்கு நிஃப்டி பார்மா நிஃப்டி மெட்டல்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஓரளவுக்கு தெரியுது அந்த பர்ஃபாமன்ஸ் அக்யூமேஷன் ஏரியா தான் அதனால் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அந்த மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ நிஃப்டி பேங்க் நான் எடுக்கிறேன் ஸோ நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் வீக்லி சார்ட் எடுக்கிறேன் நிஃப்டி பேங்க்கில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம இந்த லெவல் ஆஃப் கன்சால்டேஷன் நம்ம இந்த நின்றுப்படி தெரிந்த அந்த ப்ரீவியஸ் ஃபிங்கோட ஹையை இன்னும் அவுட் ஆகலை அதில் ஏதாவது சுற்றிகிட்ருக்கு நான் டார்க் பண்ணுறேன் ஸோ ஓகே இது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நிஃப்டி பேங்க் சேஃப் தான் ஓகே ஸோ இந்த லெவல் ஆஃப் கன்சால்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் இந்த லெவலில் வந்து நான் வரைகிறேன் வரைஞ்சா இந்த லெவலில் தான் சுற்றிட்டுருக்கு இருக்குது சரிதான் ஸோ இதை தான் ஃப்ரீ ஃப்ளோ வந்து ரேலி கிடைக்கும் அப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் நம்ம வரைக்கும் போட முடியும் சப்போஸ் நிஃப்டி பேங்க் இதை இந்த லெவல் கரண்ட் லெவலில் உடைச்சிதுன்னா அடுத்தது வந்து இருபத்தொம்பதாயிரம் தான் இருபத்தொம்பதாயிரம் முப்பதாயிரம் வச்சுப்போம் ரவுண்ட் ஆஃப் த்ரீ தேர்ட் தேர்ட்டி தௌசண்ட் தான் ஸோ டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக விழுந்துடும் கரண்ட் ப்ரைஸ் பிரேக் ஆச்சுன்னா பட் அது வந்து நிஃப்டி சப்போர்ட் வந்து நம்ம நிறைய பீம்ஸ் தான் போட்டாங்க ஈவனாக பேங்க் நிஃப்டி பேங்க் என்ன இரநூறு பாயிண்ட் தான் ஏறானா விழுந்து ஆயிரம் பாயிண்ட் ஏறாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மூமெண்ட்டம் தான் வரதும் கிடையாது ஃபுல் பேக் ஆனாலும் நல்லா வேகமாக ஏறும் ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது நிஃப்டி ஐ மீன் டெய்லி சார்ட் வரேன் டெய்லி சார்டில் நல்லா தெரியுது கன்சல்டேஷன் அந்த ரேலி ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பேங்க்கு பார்த்தோம்னா டெய்லியில் பேரேஜ் கண்ட்ரோலில் தெரியுது பட் நாளைக்கு இன்றைக்கோட லோக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்து ஃபோர் ஹவர்ஸ் சார்ட்டில் வச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷார்ட் சால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஓகே பட் கன்சால்டேஷன் வர விட மாட்டாங்களா இல்லை விட போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி டிப்பில் இருக்கும்போது நல்லா அக்யூலேட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஏறி பிறகு கான்சல்ட் பண்ணுறதோட இறங்கிட்ட போது இறங்குனா அது வேகமாக ஃபுல் பேக் ஆகும் மூமெண்டம் வேகமாக இருக்கும்னால வந்து கவனமாக பாருங்கள் நிஃப்டி பேங்கில் என்ன பொறுத்துக்கோ நிஃப்டி பேங்கில் இருக்க ஸ்டாக்ஸில் இப்போதிக்கு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள் இன்ட்ராடே பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள் பையிங்க்கு சொல்கிறேன் செல்லிங்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இன்ட்ராடேல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்கமிங் டேஸில் நான் அதாவது டேர்ன் அவுட் பாயிண்ட் வருதுன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப்பில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு கண்டிப்பாக வீடியோ நாளைக்கு இல்லை போட்டு விட்றேன் ஓகே ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் நெஃப்டி என் டெலகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ மிக்க நன்றி நண்பர்களே